கோவை தொண்டாமுத்தூர் குளத்துப்பாளையம் விவசாயி முத்து முருகன் தன்னோட விவசாய நிலத்தை பறவைகளுக்கு பங்கு போட்டு கொடுத்திருக்காரு. இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுல முருகனுக்கு ரொம்பவே அக்கறை இருக்கு. தனக்கு சொந்தமான 2.5 ஏக்கர் விவசாய நிலத்துல 1/2 ஏக்கரை அப்படியே பறவைகளுக்குன்னு ஒதுக்கியிருக்காரு. அதுல பறவைகள் விரும்பி சாப்பிடுற கம்பு சோளம் மாதிரியான தானியங்களை பயிரிட்டு வச்சிருக்காரு. முருகனோட தோட்டத்துக்கு தினமும் கூட்டம் கூட்டமா வரும் பறவைங்க விருந்து சாப்பிட்டுட்டு போதுங்க. நவீன காலத்துல வந்து என்னன்னா முழுக்க முழுக்க நம்மளை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறேங்க. அப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை முறை இல்லை. சாதாரணமாக சாப்பாட்டுக்கு போனோம்னா ஒருத்தர் ஒரு கைப்பிடி எடுத்து இலையோரத்தில் வைப்பாங்க. அது வந்து மற்றவங்களுக்கு அப்படிம்பாங்க, சாப்பிடும்போது கூட நினைக்கிறாங்க. அது முதல் காக்காக்கு வச்சிடணும். இப்படியெல்லாம் இருந்து சமூகம் தான், அதில் வாழ்ந்தவன் தான். நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், டவுனுக்குள்ளே இருக்கிறவன். இந்த மாதிரி காலையில் தினம் இதெல்லாம் தான் வந்துக்கிட்டு என்னை உருவாமிச்சிருக்குது. உண்மையாக சொல்லிச்சுன்னா நம்ம சமூகத்தினுடைய பண்பாடு தான் என்னை உருவாமிச்சிருக்கோ தவிர நான் தனியாக இல்லை. நம்ம எல்லாமே வந்து காய்கறி கரும்பு இந்த மாதிரி பணப்பயிர்களுக்கு போயிட்டோம். இந்த நவீன உலகத்தில் வந்துக்கிட்டு நவதானியங்களே மறந்துட்டோம். ஆனால் இந்த நவதானியங்கள் நீங்கள் பயிர் பண்ணிங்கன்னா எல்லா பறவைகளும் வரும். எல்லாருமே பயிர் பண்ணாங்கன்னா இந்த பறவை வந்து ஏகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடும். விவசாயிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் சாப்பிட்டு போனால் தான் மிச்சம் நம்மளுக்கு அப்படின்னா. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா பூச்சிக்கொல்லி இப்போ உயிர்களை வந்து சாகடிச்சு தான் நீங்கள் வாழணுமாங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தான் இது. அதுவும் இருக்குது நாமளும் இருக்குது. இந்த உலகத்தில் மனுஷனுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாதுங்கிற உணர்வு இருந்தங்காட்டிக்கு வந்தங்காட்டிக்கு இது செஞ்சுருக்கேன். தோட்டத்தை சுற்றியும் கம்பி வேலி போடலை. மரம் செடி கொடிங்க நிறைஞ்ச உயிர் வேலி தான் போட்டிருக்காரு. பாம்பு பல்லி ஓனா எலின்னு பல்லுயிர் பெருக்கத்துக்கு அந்த வேலி அடைக்கலம் கொடுத்துருக்கு. அதாவது நம்மளுக்கு உணவளிக்குத மண், இந்த மண்ணுக்கு நீங்கள் என்ன உணவளிச்சிங்கிறது கேட்குறோம். அதில் இந்த மாடு தான் நான் வந்து முதல்ல கொண்டு வந்தேன். மாடு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. இதில் இருக்கக்கூடிய அறிவியல் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா மண்ணுக்கு நீங்கள் வந்து சாணி அடியுரமாக அதுதான் இது உணவளிக்கிறீங்க. அதில் ஏகப்பட்ட மைக்ரோ ஆர்கன்ஸ் நுண்ணுயிர்கள் இருக்குது, அது பெருகுது, அதை சாப்பிட்றதுக்கு இன்னொன்று வருது. உதாரணமாக இந்த பூமியில் நத்தை இல்லவே இல்லை, நத்தை வந்திருக்குது. இந்த நத்தை சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட் பூச்சி வருது, உடும்பு வருது, தவளை நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா உயிர்ச்சூழல். ஓடான் பச்சோந்தி, பச்சோந்தியெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது எங்கேயுமே. இப்போ இங்கே இதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கான். இரவு நேரத்தில் நீங்கள் நவம்பர் டிசம்பரில் இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா லைட் பூச்சி மின்றதை பார்க்கல. ஏன்னா நத்தை இருக்கிறதுனால நத்தை தான் அதனுடைய ப்ரீடேட்டர், அதாவது உணவு சங்கிலியில் அதுக்காது. அப்புறம் அது இல்லாமல் இங்கே தட்டான் வண்ணத்து பூச்சிங்கிற பட்டாம்பூச்சி, இந்த ரயில் பூச்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்து இந்த பூமிக்குள்ளே இந்த 2.5 ஏக்கராக்குள்ளே ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் இருக்குது. உடம்பே மறந்து போயிட்டாங்க, கீரி வருது. ஸோ இது இல்லாமல் பறவைகள் வந்துக்கிட்டு வித்தியாசமான பறவைகள் இருந்து பெரிய மயிலிருந்து கௌதாரி மயில் கரிச்சாங்குருவி சிட்டுக்குருவி புறா செம்போத்து கிளி இந்த திணைக்குருவிகள் கழுகு இதெல்லாமே இங்கே 4-5 கழுகு வந்து சுற்றும். அறிவியல் என்பது இயற்கையினுடைய இயக்கத்தை தெரிஞ்சுக்கிறது தான் அறிவியல்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா இந்த 10 ஆண்டுகளில் இந்த மண்ணில் வந்துக்கிட்டு உயிர்ச்சூழலை கொண்டு வந்திருக்க முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு மாடுகள் தான் காரணம். ரசாயன உரத்தை போட்டு மண்ணை மலடாக்கி என்ன தென்ன கொண்டு போக போகிறோம்? மாட்டு சாணம் மாதிரியான இயற்கை உரங்களை மட்டும்தான் தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த மண்ணில் விளையிறது எல்லாம் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் அதில் பங்கு இருக்குன்னு சொல்கிறாரு முத்து முருகன். உண்மைதானே?